கேரளாவில் 6 வயது சிறுமி கோடாரியால் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது திருமணத்திற்கு தடையாக இருந்ததால் பெற்ற மகளை தந்தையே கொன்று போட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? இரண்டாவது திருமணத்திற்கு தடையாக இருந்த மகளை பெற்ற தந்தையே கொடூரமாக கொலை செய்துள்ளார். தடுக்க முயன்ற தாயை கோடாரியால் தாக்கி தப்பிக்க முயன்ற நபர் போலீசில் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் மாவேலிக்கரையை அடுத்த புன்னமூடு பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயதான ஸ்ரீ மகேஷ். இவரது மனைவி வித்யா 3 ஆண்டுகளுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டார். ஸ்ரீ மகேஷின் 6 வயது மகள் நட்சத்திரா தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ஸ்ரீ மகேஷின் தந்தை 2 ஆண்டுகளுக்கு முன் ரயிலில் அடிபட்டு இறந்ததால் அவர் சொந்த ஊர் திரும்பியுள்ளார். புன்னமூடு பகுதியில் உள்ள வீட்டில் தாய் சுனந்தா மற்றும் மகள் நட்சத்திராவுடன் ஸ்ரீ மகேஷ் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி சுனந்தா பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மகள் வீட்டிற்கு சென்றிருந்த நேரம் அந்த படுபயங்கரம் அரங்கேறியுள்ளது. வீட்டில் இருந்த மகள் நட்சத்திராவை மகேஷ் கோடாரியால் கொடூரமாக வெட்டியுள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த தாய் சுனந்தாவையும் கோடாரியால் வெட்டியுள்ளார். ரத்தக்கரையில் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற ஸ்ரீ மகேஷை பகுதி மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வெட்டு காயமடைந்த ஸ்ரீ மகேஷின் மகள் நட்சத்திரா தாய் சுனந்தா இருவரையும் மீட்டு மாவேலிக்கரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் சிறுமி நட்சத்திரா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சுனந்தா தொடர் சிகிச்சையில் உள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவி இறந்த நிலையில் 2வது திருமணம் செய்ய ஸ்ரீ மகேஷ் பெண் பார்த்து வந்துள்ளார். திருமணத்திற்கு தன்னுடைய குழந்தை தடையாக இருப்பதாக நினைத்த ஸ்ரீ மகேஷ் மது போதையில் வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். பெற்ற மகளை கோடாரியால் தந்தையே வெட்டி கொன்ற சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.